ஒன் மில்லியன் ஓ மாஸ்டர் பேஷனே ஒன் மில்லியன் போலையா எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் உருட்டிக்கிட்டே இருக்கிறது ஓகே ஓகே சைலன் இன்னைக்கு நம்மோட இஷ்டத்துக்கு ஒரு ஷோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பூமர்னா ஒரு ரூபாய் கிடைக்குமே கலாச்சார காவலர்கள் இவங்க எல்லாமே சொல்லுவாங்க இப்படி ட்ரெஸ் பண்ணாத தான் ரேப் நடக்குது அதே மாதிரி துப்பாட்டா போடுங்க டோலி இவங்க எல்லாமே பூமர்ஸ் சொல்லுவாங்க நான் சின்ன வயசுல இப்படிக்கான் இருக்கும்போது பப்ளிகம் கேட்டேன் ஒரு ரூபான்னு சொன்னாங்க இப்போ கேக்குற இப்பவும் ஒரு தான் சொல்றாங்க அந்த பப்ளிகமோட விலை வந்து இத்தனை வருஷமா மாறவே இல்ல அது மாதிரி எத்தனை வருஷம் ஆனாலும் மாறாமலே இருப்பான்ல அவன் தான் உண்மையான பூமர்ஸ் இப்படி நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சீங்கன்னா பின்னால ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூமர் இப்ப தெரியும் டேய் அப்பவும் கஷ்டப்பட்டு இப்ப அதோட கஷ்டப்படுறா அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பூமர்ஸ்னா யாருன்னா இன்னமும் அந்த பேஸ்புக் வாட்ஸ்அப் எல்லாம் இந்த ஃபயர் விட்டு போட்டோ எடிட் பண்றது மூஞ்சி பின்னாடி நெருப்பு பறக்குறது இந்த மாதிரி வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்களா பெரிய பூமர் நானே விட பேர் வைப்பானுங்க பாருங்க பேஸ்புக்ல ஸ்மார்ட் சுதன் லவ்வர் பாய் லெனின் பிரியா ஸ்வீட்டி இந்த மாதிரி பேருக்கு பின்னாடி அடமொழி வைப்பானுங்கல்ல அவனுதான் ஒன்னா நம்பர் பூமரு ஒரே வாரத்தில் சொல்லலாம் பழசு பூமரான மெசேஜ்னா ஆ வந்திருக்கு எப்படின்னா இந்த ஃபார்வேர்ட் மெசேஜ் ஃபாலோ பண்ணினா இனிமேல் உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும் இதுக்கப்புறம் தொடர்றதெல்லாம் தொடங்குவோம் அந்த மாதிரி எல்லாம் நிறைய இது நடந்திருக்கு தினம் தினமும் ஏதாவது ஒரு விஷயத்துல நம்ம வந்து பாதிக்கப்பட்டு தான் இருக்கும் பூமரால அப்புறம் இந்த ஃபேமிலி குரூப்ல எல்லாம் குட் மார்னிங் நண்பர்களே குட் மார்னிங் நண்பர்களே இந்த நாள் உங்களுக்கு இனியதாக அமையட்டும் அப்படின்லாம் வாழ்த்துவாங்க ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு தினம் தினம் நம்ம என்கவுண்டர் பண்ற பூமர் விஷயங்கள் காலைல பூ போட்ட குட் மார்னிங் மெசேஜ் வரும் அவரை அவனுக்காக ஃபேஸ்புக் ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணிட்டா அழைப்பை ஏற்றமைக்கு நன்றி அப்படிமானுங்க அப்புறம் நமக்கு மெசேஜ் டைம் டைம்லைனில் போஸ்ட் போட்டுட்டு இருப்பானுங்க இவங்களெல்லாம் இதில் பாதிக்கப்பட்டிருக்கேன் நிறைய வாழ்ந்து சொல்கிறாங்க எதிர்மல இருக்கிற இருக்கானு பார்த்துட்டு சொல்லணும்ல அதாவது காலம் மாறிக்கிட்டே இருக்கு குட் மார்னிங்கிறத வந்து ஒரு மெசேஜை சொல்லிட்டு இருக்காங்க இன்னும் அந்த பூ போட்ட மெசேஜ் இந்த மாதிரி ஷால் போடுங்க தோழி இந்த மாதிரிலாம் இருக்கிறானுங்கல்ல இதுதான் உண்மையான பூமரு பூமரால் அதிகம் பாதிக்கப்பட்டது இன்ஜினியர்ஸ் தான் ஏன் அப்படின்னா நான் வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரு இன்றைக்கி ஒரு வீட்டுக்குள்ளே சர்க்கியூட் இல்லாமல் ஏதாவது நடக்குமா இப்போ யார் முக்கியம் நீங்க தான் ட்ரிபிள் இ வீட்டில் என்ன ரெடிவான அதாவது என்ன ரிப்பேர் ஆனாலும் மிக்சியில இருந்து ஃபேன்ல இருந்து கீழே இருக்கிற மோட்டர் ரிப்பேர் ஆனாலும் ஏ என் இருக்கான் என் பையருக்கேன்னு கோத்து விட்டு போயிருவாப்ல நான் அங்கே போய் போல்ட்டு நட்டு தான் கத்திட்டு இருப்பேன் ஒரு நிமிஷம் ரிப்பேர் பண்ண சொல்லுங்க அப்பா பூமரா படிச்சுட்டு ரிப்பேர் பண்ண தெரியாது நீங்க பூமரா ஆக்சுவலா அப்படின்னா இன்ஜினியர்ஸ் எல்லாருமே பூமர் அப்படின்னு சொல்லி தோட லெடி இதுக்கு முன்னாடி பச்சை டிஷர்ட் போட்டுன்னு சொன்னாரா அவர் சொல்லிட்டு இருக்காரு நீங்க கமல் நீங்க பாத்துக்கங்க அந்த பூமரை நம்ம டுவெல்த்து முடிச்சுட்டு கரெக்டாக காலேஜ் ஜாயின் பண்ணலான் இருப்போம் அந்த டயத்தில் நம்ம வீட்டில் என்ன இதுன்னு டிஸ்கஷன் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த டயத்தில் பையனை அந்த கோர்ஸ்லாம் படிக்க வைக்காதீங்க இந்த கோர்ஸ் படிக்க வைங்க அப்படின்னு சொல்லி ஆகாவலி கோர்ஸ்லாம் நம்ம ஜாயின் பண்ணிக்கிறாங்க தான் பூமர் பூமர்னால நான் எதுவும் பாதிக்கப்பட்டது இல்லை ஆனால் என்னன்னா ஒரு சில டைம் இரிட்டேட்டிங்காக இருக்கும் அவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்தா ஒரு சில டைம் வந்து நகைச்சுவையாக இருக்கும் அதெல்லாம் அப்படியே ஃபன்னாக கடந்து போயிடணும் சில பூமர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க எப்போ கல்யாணம் ஆகும் என்ன ஆகும் பொண்ணுக்கு வயசாகிடுச்சு தாதகம் பார்த்தீங்களா அது பண்ணீங்களா இது பண்ணிங்களா அதெல்லாம் கேட்பாங்க ஸோ அதெல்லாம் வந்து நியூசன்ஸ் தான் வந்து நான் நினைக்கிறேன் ரொம்ப மீம்லாம் போட்டு கலாயிப்பாங்கல்ல அந்த பூமர்ஸ்லாம் பார்க்கல நான் பார்க்குற பூமர்ஸ்லாம் யாருன்னா கேஸ்ட்டு ரிலீஜன் அப்புறம் சாமி அந்த பூமர்ஸ் தான் நான் அதிகமாக பார்த்துருவேன் என் சைடு அப்படி தான் இருக்குது ஃபேமிலி குரூப்புன்னு ஒன்று உண்டு அந்த ஃபேமிலி குரூப்பில் ரிப்ளை பண்ணலன்னா எல்லா பூமர்ஸும் ஒன்று நினைஞ்சு ஒரு கான்ஃபரன்ஸை போட்டுருவானிங்க வந்துட்டு என்னப்பா நான் உன் நன்மைக்கு தானே அத்தை சொன்னாங்க அதுக்கு ஒரு ரிப்ளை பண்ணலான்ல ஒரு ஒரு இது போடலாம்ல ஒரு தம்ஸ்அப் போடலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலி குரூப்பில் ரொம்பவே டார்ச்சர் பண்ணுவாங்க வேற ஆகிறது இன்னும் இன்னொன்று முக்கியமான பாயிண்ட் என்னன்னா நம்ம கூட படிக்கிறவங்களே நமக்கே தெரியாம பூமரா உருவெடுத்துருப்பானுங்க அது நம்ம படிக்கும் போது அவங்க வந்து பூமர்னே தெரியாது இப்போ இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எல்லாம் அவனை பார்த்தனா என் தங்கைகளுக்காண்டி தானா இருந்தா அண்ணாத்தா பாட்டை போட்டு ரீல்ஸ் பண்ணுவானுங்க அதுக்கப்புறம் எவ்வளவு இமயமே வந்தாலும் அடிச்சுட்டு போனாலும் பாகுபலி மியூசிக்கை போட்டு அப்படி நடந்து போவானுங்க இது இது வந்து நவீன கால பூமர்ஸ் பூமர் சொல்ல இன்னொருத்தர் யாருன்னா ஃபேஸ்புக்கில் வந்து நிறைய பெண்களுக்கு வந்து சேட் பண்ணுவாங்க நான் ரீசெண்டாக ஒரு சேட் பார்த்தேன் அதில் என்னென்னா எனக்கு ஒரு ரெண்டாயிரரூவா தேவைப்படுது கொஞ்சம் அர்ஜென்ட்டு எனக்கு கூகுள் பே நம்பருக்கு அனுப்புங்கன்னு ஒரு தோழி வந்து போட்டிருந்தாங்க உடனே ஒரு பூமன் வந்து உங்கள் அவசியம் அனுப்புகிறேன் உங்களுக்கு நம்பருக்கு மட்டும் கொடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அனுப்பிட்டார் அனுப்பியமைக்கு நன்றி அப்படின்னு சொல்லி சொன்னால் என்ன என்னுடைய அமௌண்ட்டை பெற்றமைக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி அந்த பூமர் போடுறாரு ஸோ இது வந்து நிறைய பெண்கள் வந்து பூமர் நிறைய பாதிக்கப்படுறதுக்கு ஃபேஸ்புக் வந்து ஒரு முக்கிய பிளாட்ஃபார்மாக இருக்கும் ட்விட்டர் இது பார்த்தேன் ஒரு என்னென்னா ஒரு ஹீரோயின் வந்து ஒரு ஃபோட்டோ போட்டு ஹாய் வாட்ஸ்அப்னு போட்டிருந்தாங்க அது கீழே ஒரு பத்து பேர் என்னென்னா பூமர் அங்கிள் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா பத்து பேர் வாட்ஸ்அப் நம்பரை வரிசையாக போட்டுக்கிட்டே போயிருந்தானுங்க அவங்கள பார்த்து நான் என்னென்னா அவங்கள பார்த்து அவங்களுக்கு வாட்ஸ்அப்னால் என்ன அர்த்தம்னு புரியலன்றதா இவ்வளோ தற்கூரியாக இருக்காங்கன்னு நினைக்கிறதா எனக்கு என்ன சொல்கிறேன்னே தெரில அவங்களெல்லாம் ஃபேஸ்புக்கில் வந்து பூமர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒரு விஷயம் இருக்குது நீங்கள் ஃபேஸ்புக்கில் ஏதாச்சும் வீடியோ போட்டிங்கன்னா கீழே வாழ்த்துக்கள் போட்டு அந்த அது என்னது பொக்கே பொக்கே வந்து நீங்கள் போடலாம் அந்த பொக்கே போட்டிங்கன்னா அது வந்து அப்படியே பறந்து அப்படியே ஸ்பைடர் சாலிட்டர் விளாடி முடிச்சுட்டு வரும்ல அந்த மாதிரிலாம் வரும் ஸோ வந்து அது இப்போ ஃபேஸ்புக் வேணும்ட்டே வந்து ஓல்டர் ஆடியன்ஸை கேட்டர் பண்ணுறதுக்காகனே வச்சிருக்கிற மாதிரி எனக்கு தோணுது எனக்கு இரிட்டேட்டிங்லாம் எதுவும் ஆனதில்லை இந்த பூமஸ்க்காகவே சில பல ஆப்புகள் தயாரிச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த ஷாஷேட்டு மோஜு இதெல்லாம் பார்க்கும்போது தான் இரிட்டேட் ஆகும் அது அதுலேருந்து தான் ஃபார்வர்ட் பண்ணி அதுல இருந்து தான் இன்னமும் அந்த ஃபார்வர்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க வாட்ஸ்அப் ஸ்டோரிலாம் எல்லாம் வச்சுட்டு இருக்காங்க நானும் இன்னமும் என்ன பண்ணியிருக்கேன்னா எங்க அப்பா அம்மா தான் வச்சிருக்கேன் வாட்ஸ்அப்ல பொண்ணு பையன் ரெண்டு பேரும் ஈக்குவல் அப்படின்னு ஆனா நைட் ஒரு ஒம்பது மணி தாண்டிச்சுன்னா பத்து மிஸ் கால் இருபது மிஸ் கால்னு வந்து நிற்கும் அது ஏன் எதுக்கு யார் கூட சேஃபாக இருக்காங்க அதெல்லாம் தெரிஞ்சுக்காமலே இஷ்டத்துக்கு கோவப்பட்டு திட்டுறதுக்கு அது ஒன்று நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு பூமர் வந்து ஒழிஞ்சிருப்போம் அவுடேட்டடான சிந்தனைகள் வந்து நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்க தான் செய்யுது ஆக்சுவலாக பூமரன்னா அந்தந்த இயற்கை பிறந்தவங்களை வந்து அந்தந்த டிகெட்கேத்த மாதிரி பிரித்து வச்சிருப்பாங்க செகண்ட் வேர்ல்டு வாரில் வந்து நிறையா பேபி பூமிங் ஆனதுனால வந்து பூமர்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க அப்புறம் ஜென்எக்ஸு அதுக்கப்புறம் வந்து சிக்ஸ்டீஸ்க்கு அப்புறம் வந்தவங்கன்னா ஆகும் அதுக்கு இப்போ நைன்டீஸ் நைன்டீஸ் கேட் அந்த எயிட்டிஸ் டு நைன்டி சிக்ஸில் இருக்கிறாங்க ஆக்சுவலாக கூட மில்லினியல் ஏஜ் தான்

ஒருத்தங்க வந்து நமக்கு தெரிஞ்ச தெரிஞ்சவங்களா இருப்பாங்க அவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்காது சில விஷயங்கள் அவங்களுக்கு இது இருக்காது ஒரு சமூக ஒரு ஒருத்தையே பயன்படுத்துறதுக்கான ஒரு இது இருக்காது அதனால் அவங்க தவறா பயன்படுத்துவாங்க அது தவறாக பயன்படுத்துவாங்களும் இல்லை அதை வந்து பயன்படுத்துகிறேன் பயன்படுத்துவாங்க உடனே அவங்கள பூமரு அது இது நம்ம மீம்ஸ் போடுற கூட அவங்களுக்கு தெரியாது இவனுக்கு நம்மளை பூமர்னு சொல்கிறானுங்க இவனுக்கு ஃபுல்லாக நம்ம கழாய்க்கிறானு கூட அவங்களுக்கு புரியாது ஸோ அதனால் அவங்களை கலாய்க்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணணுன்னு ஆசைப்படுறோம் வயசான எல்லாம் தப்பு சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க அந்த மாதிரி மைண்ட் செட்ல யார் இருக்காங்களோ எல்லாரும் பூமர் தான் ஓகேங்களா அது வந்து நாங்கள் தப்பாக கூட சொல்லலை

நாட்டுக்கு இதனால் நல்லது நடந்துருச்சு இந்தியா வந்து இதாகிடுச்சி அப்படின்னு செய்து போடுவாங்க இதனால் என்ன பிரோஜனம் இருக்குன்னு எனக்கு புரியவே இல்லை இந்தியாவுக்கு நல்லது நடக்குன்னா நீங்கள் பண்ணுற போனால் ஒன்றும் நல்லது நடக்க போகிறதே இல்லை அவங்க போடுற கமாண்ட்னாலையும் ஸோ இதெல்லாம் அவங்க இதை பார்க்குறவங்க யாராச்சும் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களை பூ மருன்னு சொல்கிறானுங்க ஸோ அதனால நீங்கள் வந்து தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாமல் திருந்திக்கங்க முழிச்சுக்கோ விழிச்சிக்கோ